அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இன்றைக்கான வீடியோவில் ஒரு உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். மனிதநேயம் இன்று வரை மக்களிடம் பிச்சை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது. பணத்திற்கு மனம் இருப்பதில்லை, மனிதனுக்கு மதிப்பு இருப்பதில்லை. மனிதநேயம் மனிதநேயம் என்று மக்களிடம் பலமுறை சொல்லியும் மறந்து போன கதை தான் இது. நான் எப்போவும் காலேஜுக்கு பஸ்ஸில் தான் போனேன். அன்றைக்கி சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் அதே பஸ்ஸில் தான் போனேன். நல்லா போய்கிட்டு இருந்த அந்த பஸ்ஸு ஒரு இடத்துல நின்றுச்சு. இது பஸ் ஸ்டாப் இல்லையே, அப்போ எதுக்கு இந்த இடத்துல நின்றுச்சு அப்படின்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ள பஸ்ஸு நிற்கலை. கையில் கட்டையோட 5-6 பேர் இருக்கும் அந்த பஸ்ஸை வழிமறிச்சு நின்னாங்க. என்னாச்சு இவங்களுக்கு பஸ்ஸு வலிமச்சு நிற்கிறாங்களே அப்படின்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ள அந்த பஸ்ஸை சுற்றி சுற்றி பார்த்தானுங்க. அதுவும் நான் உட்காந்துருக்கிற சீட்டுக்கும் பஸ்ஸுக்கும் வெளியே ஒரு பையன், ஏ எனக்கூடா நீ கொல்லாமல் வரவாண்டி அப்படின்னு சத்தம் போட்டு கொடுத்தான். எனக்கு ஒரே பயம், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு யோசித்து முடிக்கிறதுக்குள்ள அந்த பசங்க தேடி வந்த பையன் அந்த பஸ்ஸில் தான் ஒழிஞ்சிருந்தான். அவனை பிடிச்சிட்டானுங்க. அவனை பிடிச்சி தர தரன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டு ரோட்டில் போட்டு அடித்தாங்க. அந்த பையனை நெத்தியில் அடித்ததில் நெத்தி பிளந்து ரத்தம் வந்து பேச்சு. அந்த பையனை அடித்து போட்டுட்டு அந்த 6 பேரில் ஒரு பையன் சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டான். அந்த பையனை அடிக்கும்போது பஸ்ஸில் உள்ள எல்லாருமே வெடிக்க பார்த்தாங்க. ஒரு ஆள், ஏன் படிக்கீங்க, இவன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல. அந்த பையனை அடித்து போட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இங்கே பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. காலேஜ் போகணுமே அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு நானும் பஸ்ஸில் ஏறிட்டேன். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அதில் நபர் சொன்னார், இவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாயா, அதான் இப்படி கொடூரமாக தண்டிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. நான் காலேஜு போய் இறங்குற வரைக்கும் பஸ்ஸை வழிமறிச்சது, பஸ்ஸை சுற்றி சுற்றி வந்தது, அந்த பையனை பிரித்து தருதான்னு இழுத்துட்டு போயிட்டு ரோட்டில் போட்டு அடித்தது, இதுதான் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. இப்போது நான் எதுக்காக பயந்தேன்? நான் சின்ன வயசுலேருந்து அமைதியாக தான் இருப்பேன். என் கடமையை நான் சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஒருத்தவங்க செஞ்ச தப்பை அதை மறைக்கிறதுக்காக என் மேலே பழிய போட்டு செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்லி என் மேலே பழிய போடுவாங்க. அது மாதிரி நான் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன். செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்லுவாங்க, அதை நிரூபிச்சும் காட்டுவாங்க, ஆனால் நான் அந்த தப்பையே செஞ்சுருக்க மாட்டேன். இந்த மாதிரி எனக்கு பல முறை நடந்திருக்கு. அதனால தான் நான் அன்னைக்கு பயந்தேன். கடைசியில் அந்த பையன் உயிருக்கு போராடி இறந்துட்டான். அந்த பையனை எதுக்காக அடித்தாங்க, அந்த பையன் என்ன தப்பு பண்ணான், அந்த காரணத்தை நான் தேட விரும்பலை. இதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஒரு உயிரை எடுக்க இன்னொரு உயிர் தீர்வு இல்லை. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அதை தண்டிக்கிறதுக்கு நான் கடவுள் இல்லை. அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் அவன் செஞ்ச தப்பை அவனே தண்டனை அனுபவிக்கிற மாதிரி பண்ணியிருந்தா இன்றைக்கி அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில நபர்களிடம் எனக்கு பிடிக்காதது, 1, அடுத்தவங்களை திருப்திப்படுத்த நம்மளை கதை சொல்கிறது, 2, செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்கிறது, 3, கம்பேர் பண்ணுறது. எனக்கு பிடித்தது 1, ஒருத்தவங்களுக்கு நீ பிடிக்கலைன்னா அவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், 2, எதிர்பார்க்காம நல்லது நடக்கிறது, 3, பிடிச்ச வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன்.